விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த அருங்குறிக்கை கிராமத்தில் கிணறு வெட்டும் பணியின் போது ரோப் அறுந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிராஜன் வழங்க கேட்கலாம். ஹரிராஜன், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள அருங்குறிக்கை கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் கிணறு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை கடந்த 10 நாட்களாக செய்து வருகிறார். இந்த பணியை திருக்கோவிலூர் அருகே உள்ள பெருங்குறிக்கை கிராமத்தைச் சேர்ந்த தணிகாசலம், அதேபோல் நரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், உளுந்தூர்பேட்டையை அடுத்த நெய்வனை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஆகிய 3 பேரும் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக நடந்து வரும் இந்த பணி நேற்று இரவு 8 மணி அளவில் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வந்தது. அப்போது அவர்கள் மூவரும் கிணற்றில் இறங்குவதற்காக பொக்லைன் இயந்திரத்தில் உள்ள ரோப் காட்டின் பக்கெட் கட்டி கிணற்றுக்குள் மூவரும் இறங்கும் போது எதிர்பாராத விதமாக இயந்திரத்தின் இரும்பு ரோப்பானது அருந்து 100 அடி ஆழ கிணற்றில் மூவரும் விழுந்துள்ளனர். இதில் 3 பேரும் நிகழ்வு இடத்திலேயே கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் 3 பேரும் உடலில் கிணற்றில் இருந்து எடுத்து வந்து மேலே கொண்டு வந்து உயிரிழப்புக்கு காரணமான பொக்லைன் இயந்திரத்தின் உரிமையாளர், நிலத்தின் உரிமையாளர் மற்றும் இவர்களது இந்த பணிக்கு அழைத்துச் சென்ற 3 நபர் உட்பட 3 பேரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போலீசார் கடுமையான வாக்குவாதத்தில் ஏற்பட்டனர். அப்போது இதுகுறித்து தகவல் அங்கு விரைந்து வந்த திருவண்ணாமலை போலீசார் அவர்கள் 100 உடலை சுமார் 1 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின்பு அவர்கள் உறவினரிடம் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். இறந்த மூவரின் உறவினர்களும் அருந்து இவர்கள் உயிரிழக்கவில்லை. சட்டத்திற்கு விரோதமாக எலக்ட்ரின் குச்சிகளை பயன்படுத்தி வெடிவெப்பத்தின் காரணமாகவே உயிரிழந்தவர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின் சம்பவ இடத்திற்கு விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் நேரில் வந்து உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து 3 பேரின் உடலும் கொண்டு போய் செல்லப்பட்டது. இந்த நிலையிலேயே கிணறு தூர்வாரும் போது பணிக்கு வந்த 3 பேர் சரளமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.